காரைக்காலில் இருந்து மன்னார்குடிக்கு சொகுசு காரில் கடத்திய 50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில் பறிமுதல். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து குறைந்த விலைக்கு மதுபாட்டில்களை வாங்கி தமிழக பகுதிக்கு கடத்தி வரப்பட்டு பல்வேறு பகுதிகளில் விற்கப்படுவதாக வந்த புகாரின் பேரில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின்படி 10 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் உள்ளிட்ட அந்தந்த காவல் சரகத்துக்குட்பட்ட போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலிருந்து மன்னார்குடிக்கு சொகுசு காரில் மதுபானங்கள் கடத்தப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் திருமருகல் அடுத்த திருக்கண்ணபுரம் புதுக்கடை பாலம் அருகே வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த சொகுசு காரை நிறுத்தி தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்து போலீசார் காரை சோதனை செய்தனர். அதில் காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில் பெட்டியில் அடுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தனிப்படை போலீசார் நாகப்பட்டினம் மாவட்ட மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவர்கள் நாகப்பட்டினம் மருந்து கொத்தல ரோடு பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த், மன்னார்குடி பூக்கார தெருவைச் சேர்ந்த பெருமாயி என்பது தெரிய வந்தது. இதன் பின்னர் தனிப்படை போலீசார் 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள 1,000 மதுபாட்டில்கள் மற்றும் 3,00,000 மதிப்புள்ள சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். எனக்கு எப்ப டைம் போன் வந்தது வேணுமா போட்டாச்சு ஆள் நாங்க வேணா அக்யூஸ் மட்டும் சரி அந்த எவ்வளவு ஆ